நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுப காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாட்கள் எவை அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் இறைவனை சரணடைந்தவர்களுக்கு நாளும் கிடையாது நேரமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இல்லற தர்மத்தை கடைபிடிக்கிறவங்கெல்லாம் நாள் நட்சத்திரமெல்லாம் பார்த்து தான் வந்துட்டு எந்த ஒரு சுப காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதுபடி வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களில் வந்துட்டு எந்த நல்ல காரியத்தையும் செய்வதை தவிர்த்து விடுதல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வந்துட்டு எக்காரணம் கொண்டும் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டாம், தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரெண்டாம் பட்சமா வச்சுக்கோங்கிறாங்க. ஒரு வழியே இல்லை, வேற வழியே இல்லை, நாங்க செஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்படும் போது மட்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துட்டு நீங்க முன்னுரிமை கொடுக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் தவிர்த்து விடுதல் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சுப காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த காரியமா இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னம்னா, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த நாட்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு சரியா அமைஞ்சு வரும்போது புதன், வியாழன், வெள்ளியில வந்து செய்வது உத்தமம் அப்படிங்கிறாங்க. திங்கள் கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா, வளர்பிறையில வரக்கூடிய திங்கள் கிழமையை நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தேய்பிறையில வருவதை தவிர்த்து விடுதல் நலம்ங்கிறாங்க. ஆனா அதுல ஒரு குறிப்பிட்டு ஒரு சின்ன வாய்ப்பையும் கொடுக்கிறார்கள். தேய்பிறையில வந்து பஞ்சமி திதிக்குள்ள திங்கள் கிழமை வந்தது அப்படிங்கும் போது நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த திங்களையும் விட்டு விடுவது நல்லது அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது நண்பர்களே. இதுலையும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம நாள் நட்சத்திரம் வந்துட்டு குறித்து செய்கின்றோம் அப்படிங்கும் போது, நாள் நட்சத்திரம் குறித்து அப்படின்னா, இப்ப திருமணத்திற்கு அல்லது வீடு குடி போறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நம்ம போய் நாள் நட்சத்திரம் எல்லாம் வந்து நம்ம புரோகிதர்கிட்ட குறித்து செய்வோம், அவங்க தெளிவா குறித்து கொடுத்து விடுவார்கள். ஆனால் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செய்வதற்கு, இப்போ நம்ம புதுசாக அப்ளிகேஷன் போடுறாங்க அல்லது வந்துட்டு எது சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்குது அப்படிங்கும் போது, சில இடத்துல புரோகிதரை வந்துட்டு கலந்து கொள்ளாமல் நாமே அந்த நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த நாள் அப்படிங்கிறத வந்துட்டு எப்போவுமே மனசில் வச்சுக்குங்க. அப்போ புதன், வியாழன், வெள்ளி அப்படிங்கிற இடத்துல வருது அப்படிங்கும் போது பெரும்பாலும் அது நல்ல நாட்களாக இருக்கும். நீங்கள் ஆரம்பிக்கின்ற காரியம் வந்துட்டு தடையில்லாமல் நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக வளர்பிறை திங்கள் கிழமையில வந்துட்டு நீங்க செய்யலாம். தேய்பிறையில வந்துட்டு பஞ்சமி திதிக்குள்ள திங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்க செய்யலாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. ஞாயிற்றுக்கிழமையை இரண்டாம் பட்சமா வச்சுக்கோங்கிறாங்க. எக்காரணம் கொண்டும் செவ்வாய், அதே போல சனிக்கிழமையில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இன்னும் சிறப்பா இருக்கணும்னா, அந்த புதன், வியாழன், வெள்ளியும் கூட வந்து வளர்பிறையில வரும்போது செய்யறது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு தேய்பிறையை தவிர்த்துக்குங்க. வளரக்கூடிய காரியங்களாக இருப்பின் அதை வளர்பிறை திதியில் செய்யறது ரொம்பவே உசித்தமான ஒன்று அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நாம் அறிந்து கொண்டு வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கின்றோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.